ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் மெனு. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறப்போ இதை குடிச்சோன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். கடையில் வாங்குறப்போ ஃப்ரெஷ்ஷான வெள்ளாட்டுக்காலாக கேட்டு வாங்கிக்கோங்க. இதை வந்து அடுப்பில் வச்சு கருக்கியிருப்பாங்க, ஸோ மேலே வந்து கருப்பாக இருக்கும். இதை வெது வெதுன்னு சுடு தண்ணிக்குள்ளே போட்டு கத்தி வச்சு சுரணுன்னா அந்த கருப்பு எல்லாமே வந்துடும். அப்புறம் தண்ணியில் மஞ்சள் போட்டு இதை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 5-6 பல் பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் தட்டி எடுத்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு அம்மியில் வச்சு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் அதையும் அம்மியில் வச்சு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்கால் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே நான் 1 செம்பு தண்ணி சேர்க்குறேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவு இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு 14-15 விசில் விட்டுடலாம். இதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். சவுண்ட் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பீசஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.